உரும்பலை இந்த நடுவர் நடுவர் பதவிய என் மேல திணிக்கப்பட்டதுதான் இது. நட்புல நான் கடவுளைய பார்த்திருக்கிறேன். எனக்கு கிடைச்ச நண்பர்கள் வந்து அற்புதமான நண்பர்கள். நீங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தலைப்புல இதுதான் இதுதான் நம்ம தீர்ப்பு கொடுக்க போறோம் முடிவு பண்ணிடுவீங்களா, இல்ல இந்த பேச்சாளர்கள் பேசுறத வச்சு முடிவு பண்ணுவீங்களா? அதான் தம்பி, இதுல கடன் வாங்குவதை 70களுக்கு பிறகு எங்கேயுமே கடன் வாங்கினதில்லை இன்று வரை. ஆனா நகரத்துக்குள்ள இந்த இல்லாமைய அனுபவிச்சிருக்கு பாருங்க. பிஏ படிக்கிற வரைக்கும் நான் செருப்பு போடலாம் பாத்துக்கங்களேன், வந்த சம்பளத்துக்குள்ளேயே வாழணும், அதான் என்னுடைய வாழ்க்கை. நாங்க எப்போ தலைப்பை மாத்தி குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தோமோ பெண்கள் வர ஆரம்பிச்சாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிற போது காதல் பண்றதுக்கு பாருங்க, அது போனா தோத்து போயிடும். ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த பொண்ணு ஒரு வேலையில போய் இருந்துகிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஊர்ல வேலை பாக்குறாங்க, அரசு உத்தியம் பாக்குறாங்க, நினைச்சுங்க அவங்களுக்குள்ள காதல் வந்ததுன்னு சொன்னா. வணக்கம் வணக்கம் வணக்கம், ரொம்ப நன்றி. இல்ல இந்த நேரம் ஆக்டரோட பேசுறதுக்கு கிடைக்கிறது நான் தான் சொல்லி நன்றி சொல்லணும் உங்களுக்கு. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்களுக்கும் எப்பொழுதுமே நீங்க ஒரு இலக்கியவாதி, நிறைய எழுதிக்கிட்டே இருப்பீங்க, படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்க பேச்சுலயே தெரியும். இப்ப கேட்டு பேச்சு வளர்ந்த பையன் தான் நான் எல்லாமே. இலக்கியத்துக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படிங்க ஏற்பட்டது? நான் வந்து பொருளாதாரம் படிச்ச மாணாக்கன். ஆனா இயல்பாகவே நான் வந்து சின்ன வயதுல கோவிலுக்கு போவேன். எங்களுடைய நான் கிறிஸ்தவ சமயத்துல என்னை வளர்த்தாங்க. கோவிலுக்கு போற பொழுது அங்கே எங்களுடைய பாட்டு புத்தகத்துல ராகம் தாளம் அதெல்லாம் போட்டு பாடல் இருக்கும். அந்த பாட்டுக்கு கீழே பொருள் குறிச்சிருப்பாங்க. அப்ப அந்த கடினமான சொற்களுக்கு பொருள் கண்டுபிடிப்பதற்கு வருங்க, அதை அங்கேயே நான் தொடங்கிட்டேன். அப்படி படிக்க 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 அதற்கு பிறகு எனக்கு இயல்பாகவே புத்தகம் படிக்கிறதுன்ற ஆர்வம், கதை புத்தகங்கள். அந்த காலத்துல நிறைய துப்பறிய நாவல் வரும், அதை கூட படிப்போம். அப்புறம் எங்களை வளர்த்தது கல்கி தான். கல்கி அவருடைய எழுத்துக்களால எங்களை ரொம்ப தூரம் வளர்த்தாரு. இப்ப அவரையும் சேர்த்து வச்ச பாடு இலக்கிய உலகத்திற்குள்ள மெல்ல மெல்ல போயிட்டு. அப்புறம் பாரதி, கல்கியை தொடர்ந்த உடனே பாரதி வந்துட்டாரு. பாரதியும் ஒரு திருவிக்கா இவர்களெல்லாம் கிடைச்ச பாடு எனக்கு கிடைச்ச நல்லூல் காரணமாக வள்ளலார் கிடைச்சாரு. அவருடைய இலக்கியத்தையும் படித்ததுமே மிக மிக தெளிவு ஏற்பட்டுச்சு எனக்கு. அப்படியே தமிழ் இலக்கியத்துக்குள்ள ஏதோ பெரிய பெரிய விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது, அதனால இலக்கியத்துக்குள்ள போயிட்டேன். ஓகே ஓகே ஓகேங்க. 1960 நீ கிட்டத்தட்ட வேலைக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்ப இருந்த வாழ்க்கைக்கும் இப்ப இருக்க வாழ்க்கைக்கும் என்னங்க வித்தியாசம், வாழ்க்கை முறைக்கு என்ன வித்தியாசம், என்னெல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப நிறைய மாறிடுச்சு. நாங்க போயிருந்த பொழுது இல்லாத கருவிகள் இப்ப ஏராளமா வந்துருச்சு. அநேகமா தொலைக்காட்சி என்பது அப்போதெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணு பெருசா கிடைக்கல. வானொலி தான் நிறைய இருந்தது. இப்ப தொலைக்காட்சி கிடைச்சு போச்சு. தொலைக்காட்சிக்கு அப்பால இந்த கையில இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது அதிகமாக ஆயிடுச்சு. எல்லாவற்றுக்கும் மேல இப்ப கிடைச்சிருப்பது என்னன்னா, கையில கிடைக்கக்கூடிய செல்பேசி இருக்கு பாருங்க, கைபேசி. அது இன்னும் புதிய வரவு. இப்ப பாருங்க, நீங்கள் தானும் பேசிக்கிட்டு இருக்கமே, இதுவே என்ன என்ன மாற்றம் இது, நினைச்சு பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அதற்கும் இதற்கும் பார்த்தா ஒரு மலைக்கு மடுவுக்குமான இடைவெளிய பாக்குறேன். முதல் பட்டிமன்றம் எங்க பேசுனீங்க, என்ன தலைப்பு ஞாபகம் இருக்குங்க? எனக்கு ரொம்ப அதிகமா சொல்றதா இருந்துச்சுன்னா வேலூர்ல கொஞ்சம் சில பட்டிமன்றம், பட்டிமன்றம்னா அது பட்டிமன்றம்னு அப்ப நினைக்கல, சும்மா நாங்க ஒரு கலந்துரை பேச்சு மாதிரி பேசிதான் பேசணும். ஆனா அதை விட புதுக்கோட்டையில ஒரு பட்டிமன்றம் நடந்தது, பாரதிய பற்றிய பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்தை கேட்கிற ஆள் யாருக்கா அந்த முன்னாடி கேட்டாங்கன்னா, அறிஞர் ஜீவானந்தம் முன்னே இருந்து கேட்டார். இப்ப அந்த அளவுக்கு அந்த பட்டிமன்றம் கலை இலக்கிய பெருமன்றம்னு அப்போ ஒண்ணு இருந்தது. அது 1961களுக்கு பிறகு அதுல பேசுறதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது பாரதிய பற்றி. பாரதியை பற்றி. ஆமா. முதல் முதல்ல நீங்க வந்து பட்டிமன்றம் நடுவரா இருந்த பட்டிமன்றம் என்ன பட்டிமன்றங்க? எந்த எனக்கு அது நினைவு இல்லை. ஏன்னா அது இப்ப நடுவர்ன்றது நான் விரும்பல தம்பி.
நடுவராக நானே. இப்ப ராஜா பாருங்க இவ்வளவு சுகமா பேசுறாரு, அது அந்த மாதிரி சுகமா பேசுறதுக்கான கடமை இந்த கட்சியில பேசுறது தான். நம்ம நினைச்சதெல்லாம் ரொம்ப சண்டை பிரசண்டமா பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனா நடுவர்ந்து வரும்போது என்ன ஆகுன்னா ரெண்டு கட்சி வாங்கி வைத்து கொண்டு பேசணும், ரெண்டு கட்சிக்கு நியாயம் சொல்லி பேசணும். அப்ப அது அவ்வளவுக்கு அவங்க இருந்து கேட்பாங்களான்னு பொதுமக்கள் கேட்கறது ரொம்ப கடினம், அவர்களோட இருக்கு வேற வைக்கணும். ஆனால் நான் விரும்பலை இந்த நடுவர் பதவிய, என் மேல திணிக்கப்பட்டது தான் இது, கால கட்டாயமா திணிச்சிட்டாங்க. அதனால எப்போ இது திணிச்சாங்கன்றது எனக்கு தெரியல. அநேகமா ஒரு 80களுக்கு பிறகு இருக்கக்கூடும் நான் நினைக்கிறேன். ஐயா அந்த அந்த காலகட்டத்தில எல்லாம் ரொம்ப சிரமமான வாழ்க்கை மாதிரி தான் இருந்திருக்கும். கடன் வாங்கி அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கீங்க, கடன் வாங்கி வாழ்க்கை நடத்திய அனுபவம்லாம் இருக்குங்களாங்க உங்களுக்கு? இல்ல என்ன கடன் வாங்கியா, படிச்சது கடன் வாங்கி, அடுத்தவ கொடுத்த கொடையில தான் நான் படித்தேன். என்னுடைய நண்பர்கள் என்னை படிக்க வச்சாங்க, நட்புல நான் கடவுளையே பார்த்திருக்கிறேன். எனக்கு கிடைச்ச நண்பர்கள் வந்து அற்புதமான நண்பர்கள், அவருடைய பெயர்களையெல்லாம் நான் சொல்லலாம், தியாகராஜன், வாசுதேவன், அவரு அருணாச்சலம், அப்படி மிகப்பெரிய சிறந்த நண்பர்கள் அவங்கள்லாம். ஒவ்வொருத்தரும் எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க, அவர்களால தான் நான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அது தவிர்த்து நான் வாங்கியிருக்க கடன் இருக்கே, தியாகராஜன் போய் இந்த என்னுடைய தாயினுடைய அடக்கத்துக்காக கடன் வாங்கிட்டு வந்தேன். நான் அப்ப படிச்சுக்கிட்டு இருக்க மாணாக்கன், என்னுடைய நண்பன் அப்பாவை அவங்கிட்ட போய் அடக்க செலவுக்கு பணம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படின்னா கடன் வாங்கி இருந்திருக்கே, அது எனக்கு சின்ன பிள்ளையிலிருந்து பழகி போச்சு. ஆனா வேலைக்கு போன பிற்பாடு இருக்கிற சம்பளத்துக்குள்ள எப்படி பழைப்பது என்பதை நானும் என் வீட்டமாகவுமா கற்றுக்கிட்டோம். அதற்கு பிறகு ஒரு 70 எனக்கு 63களில் திருமணம், அதுக்கு பிறகு ஒரு 70 உள் வரைக்கும் நான் சில்லற கடன்லாம் 1, 5, 2, 3 வாங்கியிருப்பேன். அப்படி என் நண்பர் ராமமூர்த்தி அப்போ கொடுத்து உதவுவார். அதற்கு பிறகு நான் கடன் வாங்குவதை 70களுக்கு பிறகு எங்கேயுமே கடன் வாங்கினதில்லை இன்று வரை. ஓ கிட்டத்தட்ட 50 வருஷம் நீங்க கடனே வாங்காம வாழ்க்கையை நடத்திருக்கீங்க. ஆமா ஆமா, கடனே யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டேன், எவரிடமும் கடன் வாங்க மாட்டேன், வந்த சம்பளத்துக்குள்ளேயே வாழணும், அதான் என்னுடைய வாழ்க்கை. எதனால இங்க திடீர்னு அந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க? முன்னாடி வந்து கடன் வாங்கி தான் வாழ்க்கை நடத்துற மாதிரி இருந்துச்சு, இனிமேல் கடனே வாங்கக்கூடாதுன்னு முடிவு ஏன் எடுத்தீங்க? எதுனா குடும்பமே தம்பி, ஏழ்மையான குடும்பம், பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு ஏழை வீட்டுலதான் பிறந்து வளர்ந்தேன். அதனால எங்க தகப்பனாரு ரொம்ப கஷ்டப்பட்டார், எங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பல நாட்கள் நாங்கள் பட்டினி கிடந்திருக்கிறோம், வெறுமையாக இருந்திருக்கிறோம், அப்புறம் அவமானப்பட்டு இருக்கிறோம். கால அடிவதற்கு செருப்பு வாங்குவதற்கு கூட காசு இல்லாம இருந்துச்சு. இப்ப இவ்வளவு ஏழ்மையுடைய கொடுமை இருக்கு பாருங்க, அது நகரத்துக்குள்ள இருந்துகிட்டு கிராமத்துக்குள்ள இருந்தா கூட அதிகமா தெரியாது, ஏன்னா எல்லாருமே அங்க அப்படி இருப்பாங்க. நகரத்துல அண்டைய வீடுகள்ல பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் வசதி, எளிதான வசதிகள் கொஞ்சம் இருக்கும், ரொம்ப பெரிய வசதிகள் இருக்காது. ஆனா எங்க அளவுக்கு வசதி குறைவு இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா நகரத்துக்குள்ள இந்த இல்லாமைய அனுபவிச்சிருக்கு பாருங்க. பிஏ படிக்கிற வரைக்கும் நான் செருப்பு போடலைன்னா பாத்துக்கங்களேன், செருப்பி போட்டதில்லை நகரத்துக்குள்ள. நான் படிச்சது அமெரிக்கன் காலேஜ், அமெரிக்காவில் படிச்சுட்டு காலில் செருப்பு இல்லாமையே அதுல கல்லூரியிலிருந்து அவை தலைவர் நான், அந்த பதவிகள் உட்கார்ந்துட்டு இன்னும் இருக்கு அந்த போட்டோஸ் எல்லாம், போட்டோக்கள்லாம் இருக்கு, நிழற்படங்கள் காலில் செருப்பு இல்லாம உட்கார்ந்து இருக்கிற காட்சிகள் இருக்கு. அதனால வறுமையை கொடுமையை அனுபவிச்சதுனால பிறகு கடன் வாங்கக்கூடாது. என்கிட்ட வந்து கடன் கேட்கிறவர்களுக்கும் நான் ரொம்ப சொல்லுவேன், பார்த்து இப்படி இப்படி படைச்சுக்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்குள்ள வச்சுக்கிடுவோம், கையை ஒட்டித்தான் கரணம் போடணும் பாத்துக்க அப்படின்னு சொல்லுவேன். 21 வயசு கிட்டத்தட்ட நீங்க பிஏ படிச்சு முடிக்கிறப்ப அப்படிங்கிற டைமிங்ல, அது வரைக்குமே நீங்க வந்து செருப்பே போடாம வாழ்ந்திருக்கீங்கன்னு நினைக்கிறப்பவே ரொம்ப இல்ல, அது உண்மை தம்பி, உண்மையான வாழ்க்கை அது. இது அடுத்த தலைமுறைக்கு அது தெரியணும். இப்ப நம்ம என்ன விட என்ன ரொம்ப சிரமப்பட்ட சகோதரர்கள் பட்டுக்கூட்டு இருக்கிறவன் இருக்கிறான், பிள்ளைகள் இருக்கா, இப்ப நம்ம தான் பெரிய இதுன்னு சொல்லிட முடியாது. நான் அனுபவிச்சதெல்லாம் ஒரு சிறு துளி தான், ஆனா நம்முடைய கிராமங்கள்ல இன்றைக்கும்
நம்ம பிள்ளைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வேதனைகள் இருக்கு பாருங்க, மிக கூடியது இருக்கு. நாம என்ன செஞ்சிட்டோம் சொன்னா, நமக்கு எல்லாம் வந்துட்டதுனால அதை மறந்துட்டோம். அந்த வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை மறந்து விட்டோம். மற்றபடி இன்னைக்கும் மனிதர்கள் அப்படித்தான் இருக்காங்க. 68-70% அப்படித்தான் இருக்கு. ஆமா ஆமா, உண்மைதாங்க உண்மைதாங்க. ஐயா, நீங்க வந்து நீங்க சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் நிச்சயம் ஒரு வாகனம் வாங்கியிருப்பீங்க. உங்களோட உழைப்புலதான் வாகனம் வாங்கியிருப்பீங்க. அந்த முதல் முதல் என்ன வாகனம் வாங்கினீங்க? அதை வாங்கிட்டு உங்க போட்டு அதை ஓட்டிட்டு போறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை இருந்தது அந்த சமயத்துல? எதிர்த்துல வந்து தம்பி, ஒரே ஒரு சைக்கிள் தான் என்று எங்க தகப்பனார் வாங்கி கொடுத்தது. நான் முதுகலை படிக்க போகும்போது ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தேன், அதுதான். அப்புறம் அந்த சைக்கிளையும் நான் நண்பனுக்கு கொடுத்துட்டேன். அவன் சைக்கிளை விற்று எனக்கு முதுகலை படிக்கும்போது உதவி பண்ணியிருந்தான். அதனால அவனுக்கு அந்த சைக்கிளை நான் கொடுத்துட்டேன். அதற்கு பிறகு நான் ஒரு சைக்கிள் வாங்கினேன். இதுதான் முதல்ல நான் வாங்கின சைக்கிள் தான், அதுதான் என் முதல் வாகனம். அதற்கு அப்பால எனக்கு ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சது என்னுடைய மச்சினை. அவர் வெளிநாட்டுல வேலை பார்த்தார். அவர் வந்து நான் கல்லூரிக்கு சைக்கிள்ல போறது வர்றதை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, நீங்க ஒரு ஒரு மோட்டர் பைக்ல போனோம் அப்படின்னாரு. அது சரி பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. அவர் உடனே என்ன சார், இவற்றை இல்லை என்று எனக்கிட்ட இல்லை என்று தெரியும். நான் எல்லாரும் தெளிவா பேசிட்டேன். அப்போ இல்லை அப்படின்னு தெரியினால அவரே ஒரு குருசேடர் பைக் அவர் வாங்கினார். இது என்னுடைய, நான் வாங்கல, என் மைத்திரன் வாங்கி கொடுத்த வண்டி. அதுதான் முதல் முதல் வச்ச வாகனம். அது ஓட்டிட்டு போறப்ப எப்படிங்க இருந்துச்சு உங்களுக்கு முதல் முதல்ல ஒரு வாகனத்தை? அது அந்த இளமையினுடைய முடுக்கு இருக்கும்ல. முதல்ல எனக்கு ஓட்டும் போது கொஞ்சம் பய அச்சங்கள்லாம் நிறைய இருந்தது. ஏன்னா அது பல காரணங்கள் அது கொண்டு ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டேன் அதை ஓட்டுவதற்கு. ஆனாலும் அதுல போறது வந்து ஒரு த்ரில் தானே, அந்த ஒரு மயக்கம், ஒரு மேட்டுமை தான். ஏன்னா தொலைவை வேகமாக கிடக்குறோம் பாருங்க, அது மாதிரி. அதனால ஒரு ஒரு வேகம் இருந்தது மனசுக்குள்ள, அது உற்சாகம் தான். எப்படிங்க அந்த மக்கள் கூட்டத்தை எப்படிங்க சமாளிக்கிறீங்க நீங்க? கூட்டம் நல்லா வர்றாங்க. அதாவது தம்பி, துவக்க காலத்துல வந்திருந்த கூட்டத்து மாதிரி இல்லை. இப்போ துவக்க காட்டத்துல ஆண்கள் மட்டும்தான் வருவாங்க, அது பெருவாரியாக வந்தாங்க. அப்போ பட்டிமன்றத்துல அவங்க எதிர்பார்த்து வந்தது என்ன எதிர்பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு கால போக்குற அது விளங்கல. ஏன்னா பேசியது வந்து இலக்கிய தலைப்புகள். இலக்கியம் அவங்களுக்கு எப்படி விளங்கும்? ராமாயண பாரதங்கள்லாம் போய் சொன்னோம்னா அவங்களுக்கு கதை தெரியுமே தவிர பாத்திரங்களுடைய நுணுக்கங்கள்லாம் தெரியாது. அதனால அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. நாளடைவிலேயே அந்த கூட்டமும் அப்படியே கலைஞ்சிருச்சு, மெல்ல மெல்ல கரைஞ்சிருச்சு அது. அதுக்கு பிறகு நாங்க தலைப்புகள்லாம் மாத்திரம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால இப்ப கூட்டமெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நாங்க எப்போ தலைப்பை மாத்தி குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தோமோ பெண்கள் வர ஆரம்பிச்சாங்க. பெண்களுடைய எண்ணிக்கை இப்ப கூடுதல். முன்னே மாதிரி முன்ன பெண்களே வரமாட்டாங்க, இப்போ பெண்கள் வர்றாங்க. நிறைய ஆட்கள் வந்து கூட்டம் கேட்கிறாங்க. கிராம பகுதிகளில் பெரிய பெரிய கூட்டம் வருது, பெருங்கூட்டம், ஒரு மாநாட்டு கூட்டம் போல இருக்கு. இப்ப அண்மையில நானு ராஜா இப்படி எங்க பாரதி அன்னைக்கு வரல வந்திருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும். நாங்க ரெண்டு பேரு இன்னும் சில சகோதரர்களை கூட்டிட்டு திருநெல்வேலிக்கு போயிருந்தோம். ஒரு 8000 பேர் கூட்டம். இப்ப அண்மை காலத்துல அவங்க சொன்னது, அதாவது இருக்கைகள் 7500 இருக்கைகள் அவங்க போட்டிருந்தாங்களாம். மேலே இருந்தது ஒரு 1000 பேராக இருக்கும், 8500 பேர்னு சொல்றாங்க. இப்ப அப்படி கூட்டம் வருது. அரை நூற்றாண்டுக்கு மேல பட்டியல் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றதை கேட்காத பேச்ச கேட்காத கூட்டம் ஏதாவது நடந்திருக்காங்க? ஏதாவது அனுபவம் இருக்குங்களா? கேட்காத கூட்டம் இல்லை. இப்பவுமே இப்ப சென்னை போறோம் பாருங்க. சென்னையில அநேகமா பாத்தீங்கன்னா, சென்னை சில முக்கியமான நகரங்கள்ல தீர்ப்பு வர்ற போது கூட்டம் கொஞ்சம் கலையும். அப்ப அது கேட்காதவங்க தானே அர்த்தம். தீர்ப்பு மற்றவங்க பேசும் போறையும் இருப்பாங்க. தீர்ப்பு நான் ஆரம்பிக்கிற போது கொஞ்சம் கூட்டம் கலையும். அது இந்த அவங்க தொலைவுக்கு போகணும்ன்றதுக்காகவும் பேருந்துகளை தேடி போகணும்ன்றதுக்காக மற்ற காரணங்கள் இது இருக்கும், அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி போறது தவிர மற்றபடி மொத்தமா கூட்டம் கலையிறதுன்றதெல்லாம் இருக்காது.
ஒன்னு பேர் அங்கன கலையும் போச்சு அப்படி எல்லாம் இருக்காது. ஐயா நீங்க ரொம்ப சிரமப்பட்ட மேடமே தான் இருக்குங்களா உங்க வாழ்க்கையில? சிரமப்பட்டது அப்படின்னா கல்லூரி மேடைகள், சில மேடைகள் இருப்பேன், அதாவது அங்க கல்லூரியில விழா நடத்துற போது நம்முடைய மாணாக்கர்கள் இப்ப இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு கல்லூரிக்கு வந்த உற்பாடு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பொதுப்படைய ஒரு ரொம்ப வசதி படைத்த, ரொம்ப ரொம்ப உரிமை படைத்த, வசதி படைத்த, தங்களை கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி பிள்ளைகள் அறியாமை காரணமா சில குறை. இப்ப நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் கல்லூரிகள்ல ஒரு சத்தம் வராது, கூட்டம் கேட்பதற்கு நாங்க விரும்பி போவோம். இப்ப அங்க காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கல்லூரிகளுக்குள்ளுமே ரெண்டு கட்சி ஆயிருது. ஒரு அவை தலைவர் ஒரு தெரிவு செய்யறாங்க பாருங்க, அப்ப போட்டி போடுகிறவர் இருக்கார் இல்லையா, தோற்று போயிட்டாருன்னு சொன்னா அவர் வந்து எதிரான ஆளாயிறார். அப்ப அந்த ஊருக்குள்ள அந்த கல்லூரிக்குள்ள இவங்க இவங்க நடத்துறத நான் பார்த்துறேன்னா அப்படின்னு ஒரு நெருக்கடி வருது. அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும் போக முடியாது இல்லையா. அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா, நடத்துகிறவர் காரணமாக, பேசுகிறவர் காரணமா இல்ல, நடத்துகிறவர் காரணமாக இந்த வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவரை ஏசுவது போல பேசாளர் தடுப்பாங்க. அப்படி சில நெருக்கடிகள் வரும், அந்நேரம் கடுமையா பேச வேண்டியிருக்கும். அப்படி ஒன்று ரெண்டு கல்லூரிகள் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் நடந்திருக்கு. தீர்ப்பு சரியில்லை, தீர்ப்பை மாத்தணும், தீர்ப்பை மாத்துங்க நாட்டாம அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்காங்க? ஏன் சுவாரஸ்யமான சம்பவம் மக்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதாவது வேடிக்கைக்காக சொல்ல, அந்த கணவனா மனைவியான்னு இருக்கு பார்த்தீங்களா, கணவனா மனைவியா வரும்போது எனக்கு என்னுடைய காரணம், நான் ஏன் மனைவி தான் அப்படின்றதுக்கு என்னுடைய காரணங்களை எல்லாம் காட்டி தான் சொல்லுவேன். இந்தென்ன காரணம் என்னென்ன காரணம்லாம் சொல்லி கடைசியா கேட்பேன், என இப்ப என்ன நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனா கடைசியா நீ என்ன சொன்னாலும் தெரிப்பான். திருவள்ளுவர் சொல்ற முறைப்படி பார்த்தா மனைவி தான் அப்படின்னு சொல்ற பாருங்க, அந்நேரம் அந்த சின்ன பிள்ளைங்க திருமணம் ஆகாத பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அந்த நேரத்துக்குள்ள தீர்ப்ப மாத்து அப்படின்னு. திருமணம் ஆகாத பிள்ளைங்க அப்படின்னு ஒன்று சொல்லும் வேடிக்கைக்காக, வேடிக்கைக்காக பெரியவங்க சத்தம் போடுவாங்க அப்படின்வாங்க, அதுவும் இருக்கத்தானே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், அது சில வேடிக்கைக்கு தான், வேடிக்கைக்கு தான். பேச்சாளர்கள் எப்படி கையாளுறீங்க நீங்க? சில பேர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க, சில பேர் நீங்க பெல் அடிச்சு கேட்காம பேசிட்டே இருப்பாங்க, பல விதமான அனுபவம் இருந்திருக்கும், எப்படி அவங்கள கையாளுறீங்க பேச்சாளர்களை? அதாவது எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, சிலரை நானே அனுமதிப்பேன். சில ஆட்கள் வந்து சில பேச்சாளர்கள் மணி அடித்தவர் பாடு கூட நீள பேசுவாங்க, அவங்க நீள பேச 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 அவங்க துறக்க போறாங்கன்னு அர்த்தம். அதான் துறக்க போறாங்கன்னா ஜனங்களுக்கு வெறுப்பு வந்துடும், ஜனங்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னா நேரத்துக்கு முடிச்சுட்டா அவன் மேல இப்ப முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ அவங்க அவங்க நேரத்தை செலவிட்டு வந்திருக்காங்க, நம்மகிட்ட நேரம் செலவிட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கிருந்து என்ன பெற்றுக்கொண்டு என்பதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்போ நிகழ்ச்சி முடிஞ்சு போறதை கொஞ்சம் சீக்கிரம் போறதுக்கு அவங்க எதிர்பார்க்க ஒரு இடத்துல வலியக்க ஒருத்தர் வீணா பம்பா பேசிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது தரமா பேசினாருன்னு கேட்பாங்க, தரம் மீறி போறாரு அப்படின்னா அவங்களே எதிர்த்துருவாங்க முதல்ல. ஆனாலும் ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருப்பாங்க, புதுசா வர்றவங்க தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, பெரிய ஆளு ஏதோ தெரியாம வந்து பேசுறேன், நீங்க என்ன பெரிய ஆளு, உங்களை விட நான் பெரிய ஆளாக்கும், அது மனித இயல்பு தானே. அதுல கொஞ்சம் பேர் அப்படி பேசுவாங்க. அப்படி பேசுறவங்களெல்லாம் ஒரு தடவை முதல்லயே சொல்லிடுவேன் நான், அப்பா 10 நிமிடம் நம்முடைய அளவு, 8வது நிமிடம் ஒரு மணி அடிப்பேன், நல்லா நீ பேசுனீன்னா கூட 2 நிமிடம் கொடுப்பேன், கூட 2 நிமிடத்துக்கும் பிறகு நீ அதிகமா பேசுற அப்படின்னா கொஞ்சம் தொடர்ந்து மணி அடிப்பேன். அதனால எனக்கு பெரிதாக அந்த சிக்கல் வந்ததில்லை, பெரிதாக வந்ததில்லை. எங்க இப்ப புதிதா பேசுற பிள்ளைகள்லயே 1-2 பிள்ளைகள் அப்படி பேசும், ஆனா கடைசி அவங்களுக்கு விளங்கினே கிடைச்சு, இன்னைக்கு நீ 15 நிமிடம் பேசிருக்க தானா அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். குறிப்புல ஏன்னா தொடங்குற நேரம் என்ன மணி என் கையில இருக்கும், இருக்கிற நேரமும் இருக்கும், இவங்க தொடங்குற நேரமும் இருக்கும், இவங்க
நேரமும் அங்க சரியா இருக்கும். அதனால அது ஐயா 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 அப்படின்ட்டு இருப்பாங்க. நம்ம அடிகளார் சாமி இருந்தாங்களே அவங்க வந்து இதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்க காட்டு வழிபாட்டு வழிதான் நமக்கு. அதனால அந்த வழியில நானு இந்த நேர கணக்கை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறேன். ஐயா நீ எல்லாருக்குமே இருக்க பொதுவான கேள்வி என்னன்னா, நீங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தலைப்புல இதுதான் இதுதான் நம்ம தீர்ப்பு கொடுக்க போறோம் முடிவு பண்ணிடுவீங்களா, இல்ல இந்த பேச்சாளர்கள் பேசுறதை வச்சு முடிவு பண்ணுவீங்களா? அதான் தம்பி, இதுல நம்ம ஒரு செய்தி பார்க்கணும். நாம பேசுறது வந்து இந்த வெட்டுக்குத்து விஷயங்கள் அல்ல. இது வந்து ஊர் வழக்கு, நாட்டு வழக்கு, ஒரு சமூக விஷயங்களை பற்றி பேசுறோம். சமுதாய சிக்கல்களை பற்றி பேசுற போது இந்த இந்த செய்திக்கு இதுதான் தீர்வாக இருக்கும் அப்படின்னு காரண காரியங்களை வைத்து நம்ம ஒரு ஏற்கனவே முடிவு பண்ண முடியும். நல்ல நல்ல சிந்திச்சு பார்த்தோம்னா இதுக்கு இதுதான் முடிவாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்றோம். அந்த முடிவை நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு காரியம் சொல்றேனே, இன்றைய சூழல்ல காதல் திருமணங்கள் நம்முடைய ஊருக்கு பொருந்தும் பொருந்தாது, இப்படி ஒரு தலைப்பு இருக்குன்னு வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த தலைப்பை தீர்ப்பு கொடுக்கணும். நம்ம பேச போறது காதல் திருமணம் நம்ம ஊருக்குள்ள, இதனைக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படின்னா, இப்ப இதுக்கு இப்ப சிக்கல்கள் நமக்கு எல்லாம் தெரியுது. ஏற்கனவே நம்ம ஊர் எப்படி இருக்கு, இது முதல்ல சமயத்தால இது பிழவுபட்டு கிடக்கு. ஒரு சமயம் விட்டு இன்னொரு சமயத்துக்கு காதல் போட்டு முடியுமா, நெருக்கடி இருக்கு. ரெண்டு, ஜாதியினால இது பிளவுபட்டு கிடக்கு. ஒரு ஜாதியை விட்டு இன்னொரு ஜாதிக்கு போக முடியுமா, போறது ரொம்ப கடினமா இருக்கு. இது ரெண்டாவது சிக்கல். மூணாவது, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இதுல கிடக்குது. இந்த மூன்று நெருக்கடிகளுக்கு இடையில திருமணம் காதல் பண்றது அப்படின்னு சொன்னா, இவன் எங்க பண்ணணும்னு நினைக்கிறான், பையன் படிச்சுக்கிட்டு இருக்க போது பண்றோம் நினைக்கிறான், அதான் காதல்றான்றான். படிச்சுக்கிட்டு இருக்கிற போது காதல் பண்றதுக்கு பாருங்க, அது பூரா தோத்து போயிடும். இவன் ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த பொண்ணு ஒரு வேலையில போய் இருந்துகிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஊர்ல வேலை பாக்குறாங்க, அரசு உத்தியம் பாக்குறாங்க, நினைச்சுங்க அவங்களுக்குள்ள காதல் வந்ததுன்னு சொன்னா ஓரளவு நிற்கும். அது அது இல்லாம இங்க கண்டாங்க, இது வெட்டுக்குத்துலதான் தீரும். இது ரெண்டு மட்டும் இல்ல, இவன் தீதியில கொண்டு போய் வீட்டுல போய் கிடக்க வேண்டியதுதான். எங்க போய் வேலைக்கு போவேன், இந்த பிள்ளைய கூட்டிட்டு எங்க அழிவான், சினிமா கல்யாணம் பார்த்தோம்ல நடக்கும். அப்ப இதுல என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க நீங்க? இந்த விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கணும். இது முன்னாடி தீர்மானிச்சது தானே, இருக்கக்கூடிய சூழலை வச்சுக்கிட்டு தான் நம்ம தீர்மானிக்கிறோம். அதனால இவங்க என்ன பேசினாலும் இந்த சமூகத்துக்கு எது சரியாக இருக்குமோ அதைத்தானே சொல்லணும். இவங்க பேசுனதை வச்சுக்கிட்டு சிறப்பா பேசியதுனால இதுதான் அப்படின்னா அது சமூகத்துக்கு பயன்படுமா? பேச்சாளருக்கு வேணா பயன்படும், ஊருக்கு உலகுக்கு பயன்படாதே. அதனால ஊர் உலகுக்கு பயன்படுற மாதிரி தானே தீர்ப்பு கொடுக்கணும். பத்து பதினைந்து நாட்கள் எல்லாம் வீட்லயே முடங்கி கிடக்குற ஒரு சூழல் இருக்கு, அது எப்படி இங்க இருக்கு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் சிரமமா இல்லை. ஏன்னா தம்பி, நான் ஒரு எனக்கு இப்போது வந்து 84 வயது முதிர்ந்த ஆளு. அதனால எனக்கு நான் அந்த காலங்கள்ல சுத்தி அலைஞ்சேன். அந்த காலங்கள்ல வந்து மாதிரி இன்றைக்கு இன்னைக்கு நான் அலையவும் முடியாது, அலையவும் கூடாது. அது தவிர இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, வெளியில அவன் போறோம்னா இந்த முதுமைக்கு அது ரொம்ப பெரிய ஆபத்துன்னு சொல்றான். அப்ப இவ்வளவு சூழலுக்கு இருக்கனால தனித்து இருப்பது என்பது எனக்கு வந்து ஒன்றும் சிரமமாக இல்லை. அது மட்டும் நான் தனிச்சே இல்லை, நானும் திருவள்ளுவனும், நானும் அகநானூற்று புலவரும், நானும் புறநானூற்று புலவர்களும், எத்தனை பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, அவர்களோட பேசிக்கிட்டே இருக்கேன், அவங்க என்னோட கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால எனக்கு அந்த கவலையே இல்லை. பேசுவதற்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, நட்பு கொள்வதற்கு. இல்லை அப்படின்னா ஒரு ரிக்வேதத்தை எடுத்து கையில வச்சுக்குவேன், ஒரு இல்லை ஒரு திருக்குறான் கையில இருக்கு, என் கையில இல்லை பைபிள் திருமறை இருக்கும், என்ன வேணாலும் சரி, என்கிட்ட எல்லா புத்தகங்களும் வாங்கி வச்சிருக்கேன். அதனால நான் போய் தேடி பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. தனிமையே எனக்கு இல்லை தம்பி, எனக்கு இருந்தாலும் கையில காசு இருக்கு, நான் போய் படிச்சிருவேன். ஆனா
நடந்து போனான் என் சகோதரன். யோசிப்பாரியா, வீதியில போய்கிட்டு இருக்கானே